ஓஜா போர்டு அப்படின்ற கேம் பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது, ஆனால் சில வீடியோஸ் எடுக்க போயிருந்தப்ப spirits here. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓஜா போர்டு அப்படின்ற கேம் பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்துட்டு ஓஜா போர்டு ப்ளே பண்ண போகிறதில்ல, ஓஜா போர்டுன்ற ஒரு கேம் வந்துட்டு இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். வீட்டில் தான் ப்ளே பண்ண போகிறோம். நான் எதுக்காக வீட்டில் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆப் எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சில வீடியோஸ் எடுக்க போயிருந்த அப்போ என்னை நிறைய கொஞ்சம் அஃபெக்ட் ஆனிச்சு. அப்போ எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னா, இந்த வீட்டில் வந்துட்டு நைட் டைமில் ஏதாவது நடக்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மோஸ்ட்லி நான் நைட் லேட்டாக தான் தூங்குவேன். அப்போ நான் கவனிச்சிருக்கேன், எங்கள் வீட்டு மாடியில் நிறைய டைம் சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கு. நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், என்னென்னா ப்ளூபெரி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு இந்த மிரர் வந்துட்டு உடஞ்சிது அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ எங்கள் வீட்டிலே என்ன சொன்னாங்கன்னா, உடஞ்ச கண்ணாடி வீட்டில் வச்சுக்கக்கூடாது, ஏதாச்சும் நெகட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வேற ஒரு இதாக இருந்துச்சு. இந்த சேலஞ்சு பண்ண போய் இந்த மிரர் வந்துட்டு உடஞ்சிச்சு. இருந்தாலும் உடஞ்ச ஒரு மிரரில் என்ன நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுது, இப்போ இருக்குமே அந்த மிரர் இங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே கேண்டில்ஸ் நான் எதையுமே எடுக்கலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எதையுமே நான் மாற்றிட்டு இல்லை. கேட்டிங்களா, சத்தம் கேட்டுச்சு. அதனால் வந்துட்டு சிவாட்ட கூட நான் சொல்லியிருப்பேன், டே எங்கள் வீட்டில் எதுவும் நடக்குதுரா நைட் டைமில், நம்ம ஏதாவது போன இடத்துல ஏதாவது ஆகிடுச்சா, உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்திருக்கா, அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். அவன் என்ன சொன்னான்னா, இங்கெல்லாம் எதுவும் நடக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா அவன் மோஸ்ட்லி வீடியோஸ் வரவே இல்லை, நான் தான் நிறைய வீடியோஸ் போயிட்டு எடுத்திருப்பேன். நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் தான் போயிட்டு எடுத்திருப்பேன். அதனால் மேபி எனக்கு ஏதாவது நடந்துருக்கலாம், ஏதாச்சும் இங்கே வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுக்காக வந்துட்டு ஓஜா போர்டு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அதை நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ரெண்டு மூணு கொஸ்டின் வச்சுருக்கேன், அதை மட்டும் தான் கேட்க போகிறேன். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மீறி அதை நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த வீடியோ எடுக்க போனதுலேருந்து யாரோ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல. ஃபோன் காட்டுறோம் ஒரு நிமிஷம் டைம் வேணாம், நான் காட்டுறேன். ஃபோன் அங்கே இருக்குது, நான் அங்கே தான் சேலஞ்ச் பண்ண போகிறேன். நான் போயிட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே பயமாக இருக்குது, வீட்டில் இருக்கே எனக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ இதாக நடக்குது இங்கெல்லாம். ஒரு நாள் இருந்தால் தெரியும். ஓகே, ஓகே, லெட்ஸ் கோ. மணி 12. இந்த டைமில் தான் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே மாடி கீழே அந்த டெராஸ் மாதிரி இருக்கேன், அந்த இடத்துல உட்காந்துருக்கேன்.
இங்கேருந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம், லைட் இல்லாமல். ஓகேவா, அந்த ஓஜா போர்டு அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோடிங்கில் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த கேமுக்கு. சுற்றி இருட்டு, யாருமே இல்லை. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நடக்குது. ஆனால் இது வந்துட்டு ஆட்லாம் வந்துட்டு போகுது இந்த வீடியோவில். ஓஜா போர்டு ஒரே டார்ச் மட்டும் கொண்டு வந்தேன், ஏன்னா எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே, இது வந்துட்டு எப்படின்னா, இதுதான் ஓஜா போர்டு. என்னென்னா ஃபிங்கர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம க்வெஸ்சனை கேட்க ஆரம்பித்தா அதுக்கேற்ற மாதிரி அந்த போர்டுலேருந்து ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கீழே வந்துட்டு ஆட்லாம் ஓடுது. எனக்கு நான் இதை ரியல்னு சொல்ல மாட்டேன். நான் இங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மேபி பேச வரலாம், அதனால நான் சொல்கிறேன். நான் கேட்குற க்வெஸ்சன்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் மோஸ்ட்லி கேட்பேன். நான் உங்களுக்கு அதை அப்படி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஏன்னா இங்கிலீஷில் தான் கேட்கணும். இதில் ஃபிங்கரை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும். இஸ் எனி ஸ்பிரிட்ஸ் ஹியர்? க்வெஸ்சன் மேலே வந்துட்டு பாருங்கள். இப்போ இது வந்துட்டு தானாக மூவ் ஆகும். இருந்துச்சுன்னா எஸ்ல போய் நிற்குது, எஸ்ல போகுது. ஹூ ஆர் யூ? யார் நீங்கன்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லுங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், எதுலேருந்து எதை பிடிச்சிட்டு வந்தோம் தெரில. சி ஏ ஆர் ஓ எல் கார் இல்ல அப்படின்னு யாராச்சும் இருக்காங்க என்னன்னு தெரியல. நம்ம வாட்ஸ் யுவர் ஏஜ், வயசு என்னன்னு கேட்குறேன். அதுக்கு என்ன பதில் இருக்கு? இது வந்து நம்ம ஃபிங்கர் அடிக்க வாட்ஸ் யுவர் ஏஜ் ரன்னா. ரன்வாயில் ரன்வாயில் வயசு என்னன்னு கேட்டால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடிடுன்ற மாதிரி வந்திருக்கு. டார்ச் வேற ஃபிங்கரை வேற எடுக்கக்கூடாதான், எனக்கு அது வேற பயமாக இருக்கு. வேற என்ன கேட்கலாம். ஏதோ பேர் ஏதோ சொன்னிச்சு. வேற அறியும் நவ் ஆறா செல்லர்னா என்னன்னு புரியலையே.
எனக்கு லிட்ரலாக வந்துட்டு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. யாரோ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரிலாம் எனக்கு தோணுது. இந்த மாடியில் மட்டும் நாய் கழிச்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஓகே, குட் பை. அது மூவ் ஆகிறப்ப அந்த டைஸில் வந்துட்டு ஒரு சவுண்டு மாதிரி வரும். நோவா? நோவுது. என் சவுண்டு கேட்குது. என்ன நோன் வருது? கேட்டுச்சா? என் சவுண்டு கேட்டுச்சா? யார் நூத்துற மாதிரி? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அப்ளிகேஷன் இப்படி இருக்கா இல்லை உண்மையாக ஏதாச்சும் இருக்கா? இது சத்தம் கட்டுச்சு. இதில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு கவுண்டர் மாதிரி. வார்னிங் சே குட் பை டு ஃபினிஷ் கேம் ஐயா. ஏதோ இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம் சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், நான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கவுண்டர் மாதிரி ஓடிச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு? இது திடீர்னு ஏதோ வந்து உழுவுது. நானும் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்குறப்ப ஏதாச்சும் இமேஜினேஷனாக இருக்கும். அதை லைட்டு மாதிரி கிளம்புறேன் நானும் கைஸ். ராஜீவ், அதாவது இமேஜினேஷனாக இருக்கும், இங்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு என்ன ஆச்சு என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ கவுண்டர் மட்டும் ஓடிச்சு லாஸ்ட்டு. அது எதுக்குன்னு தெரியல. இந்த ஆப்பு என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னு எனக்கு புரியல சுத்தமாக. எனக்கு விளாட்டுக்கு பண்ணது இது. இது வந்துட்டு நேராக அந்த ஃபோன்லேயே வந்து உழுவுது. கேப்சர் வந்துடல. அந்த நாய் வேறு குறைச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த ப்ளூ பேபி சேலஞ்ச் பண்ணுறப்ப பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒன்று நடக்க ஆரம்பிச்சிது. மாடியில் இங்கே தான் வந்துட்டு சவுண்ட்ஸ் அதிகமாக கேட்டுகிட்டு இருந்துச்சு. கீழே சத்தம் கிடையாது. கீழேந்து சரி கிளியராக சரி கிளியராக கீழேந்து நான் மேலே நடக்கிற மாதிரி ஏதோ ஜாமான் உழுவுற மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். சரி, ட்ரை பண்ணுவோம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த கேம்லாம் உண்மையெல்லாம் தெரியாது, ஆனால் இங்கே ஏதோ இருக்குது. அவ்வளோதான், என்னன்னு பார்ப்போம். நான் கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்க்குறேன்.
ஓகே சிதோ, நம்ம அந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கிளம்புறேன், நான் முடியல.